கதிர் உதித்த செவ்வாய் காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ஈசனே சிவகாமி நேசனே, எமையின்ற தில்லை வாழ் நடராஜனே. பெற்ற தாய் தன்னை மகம் மறந்தாலும், பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும், உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும், உயிர்மேவிய உடல் மறந்தாலும், கற்ற நெஞ்சுகம் கலை மறந்தாலும், கண்கள் நின்றிமைப்பது மறந்தாலும், நற்றதவத்தவர் உள்ளிருந்தோங்கும் நமச்சிவாயத்தை நான் மறவேனே, நமச்சிவாயத்தை நான் மறவேனே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்து நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க. ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், ஹோமியோபதி மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர் போன்ற பல சிறப்பு அம்சங்களை தன்னகத்தே கொண்ட டாக்டர் வரம் டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9565. வணக்கம் அம்மா நற்பவி, ஸ்கைப் வாயிலாக உங்களை சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. வணக்கம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவனே தேவி உந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒழிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நற்பவி, அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம், நன்றி. சொல்லுங்கம்மா. அம்மா, நாங்க எல்லாருமே காலையிலேருந்து இரவு வரைக்கும் ஓடி ஓடி உழைக்கிறது எதுக்கு அப்படின்னாக்க, அந்த மூன்று எழுத்து சொல்லுக்காக தாம்மா, பணம் அப்படிங்கிற பகுதி. நீங்க வந்து அதி அற்புதமான வாஸ்து வல்லுநர் இல்லைங்களா, அதனால உங்ககிட்ட இந்த கேள்வியை நான் நிச்சயமா கேட்டே ஆகணும்மா. எங்க எல்லாருக்குமே பணமழை கொட்டோ கொட்டுன்னு கொட்ட வைக்கிற அந்த அற்புதமான வாஸ்து பகுதி, அதை பத்தி சொல்லுங்கம்மா. பணத்தை கொட்ட வைக்கக்கூடிய உங்க ஸ்டைல்ல சொல்லணும் அப்படின்னா, அந்த பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கு, அதுதான் வரவு அப்படின்னு நம்ம சொல்றோம். வந்தாதானே அதுக்கப்புறம் சேமிக்கிறதுக்கு, அது வந்து ஒரு நகை வாங்கறதுக்கு, ஒரு வீடு வாங்கறதுக்கு, எந்த விஷயத்துக்கும் நமக்கு பணம் இருந்தாதானே நம்ம செய்ய முடியும். அந்த பண வரவை கொடுக்கக்கூடிய பகுதி அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்டோட வடகிழக்கு. இந்த வடகிழக்கு தான் நம்ம வந்து வடக்கு கிழக்கு ஜன்னல்களை 24 மணி நேரமும் 365 நாளும் திறந்து வைங்க அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இதை தாண்டி சில பேருக்கு பாத்தீங்கன்னா சைனஸ் தொந்தரவுகள் இருந்துட்டே இருக்கும். ஆரோக்கியத்துல பாத்தீங்கன்னா அதுக்கெல்லாம் நிறைய அவங்க வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்தா கூட சரியாகாது. அது கண், காது, மூக்கு, தொண்டை சார்ந்த அனைத்து விஷயங்களுக்கு, அனைத்து உறுப்புகளுக்கும் ஆரோக்கியத்தை கொடுக்குற பகுதின்னு பாத்தீங்கன்னா இந்த வடகிழக்கு. வருமானம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையும் நமக்கு வந்து மிகுதியா கொடுக்குற அமைப்புன்னு பாத்தீங்கன்னாலும் இந்த வடகிழக்கு. இது போலவே நிறைய விஷயங்களை சொல்லலாம். அதாவது வடகிழக்கு கிழக்கு வந்து ஒரு வீட்டோட, ஒரு குடும்பத்தோட ஆண்களை குறிக்கிறதா இருக்கும். வடகிழக்கு வடக்கு வந்து ஒரு குடும்பத்துல இருக்கிற பெண்களை குறிக்கிற பகுதியா இருக்கும். அப்ப இந்த ரெண்டு விஷயங்களையும் நம்ம வந்து கவனமா பார்க்கும் பொழுது நிச்சயமா அந்த குடும்பத்துல இருக்கிற குழந்தைங்களோட ஆரோக்கியத்திலையும் ஆகட்டும், வருமானத்துல எல்லா விஷயத்திலையும் வரவு அப்படிங்கிற ஒரு விஷயத்த 100% கொடுக்கற ஒரு அமைப்பு இந்த வடகிழக்கு பகுதி. நன்றி நற்பவி. வரவுக்கு மட்டும் இல்ல, இஎன்டி பிரச்சனைக்கு இஎன்டி எண்டு கொடுக்கக்கூடியதும் இந்த வடகிழக்குன்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர் இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? நடுவுல பள்ளமா இருக்குமா, அத மாத்தணும்மா, என்னங்கம்மா செய்யறது? மாத்தணும், நிச்சயமா மாத்துறதுக்குண்டான மனநிலையை உங்களுக்கு கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுங்க. இதுக்கு வந்து நீங்க வந்து திருவற்றியூர் வடிவுடையம்மன் வழிபாடு ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை பண்ணிட்டு வாங்கம்மா. வீட்டுல தீபம் ஏற்றி அந்த தீபத்தையே அம்பாலா நினைச்சு உங்க வேண்டதெல்லாம் அந்த இடத்துல நடந்து முடிஞ்ச மாதிரி பதிவு வைங்க. நிச்சயமா அந்த இயற்கை உங்களுக்கு உதவி பண்ணும், வீடு வாஸ்துப்படி மாறுங்கம்மா. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? வணக்கம்மா, நான் தமிழ்செல்வி பேசுறேன், மதுரையில இருந்து. தமிழ்செல்வி அம்மா, சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மாட்ட பேசணும்மா. அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா நற்பவி, சொல்லுங்கம்மா. நற்பவிமா, உங்ககிட்ட இன்னைக்கு பேசினது எனக்கு ரொம்ப சந்தோஷமா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். சொல்லுங்க.
அம்மா நான் நல்லா இருக்கேங்கம்மா, உங்க அருளால எல்லாமே நல்லா இருக்குமா, கொஞ்சம் கடன் பிரச்சனைகள் மட்டும் தீர மாட்டேங்குதுங்கம்மா, நீங்க சொன்ன மாதிரி வழிபாட்டு முறைகள்லாம் காத்துட்டு இருக்கேங்கம்மா, கடன் மட்டும் கொஞ்சம் குறைஞ்சிருச்சுன்னா ரொம்ப நல்லா இருக்கேங்கம்மா உங்க அருளால. அதுக்கு மட்டும் இறைவன் அருளாலங்கம்மா, அது அப்படி சொல்லாதீங்க, உங்க அருளாலன்னு சொல்லாதீங்க, இறைவன் அருளால நிச்சயமா நீங்க இன்னும் சிறப்பா வருவீங்க. கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனத்தை வைக்காதீங்க. இன்னைக்கு வந்து குலதெய்வ வழிபாடு பண்றதுக்கு உண்டான அருமையான நாள் இன்னைக்கு. இன்னைக்கு நட்சத்திரமும் சரி, இன்னைக்கு உள்ள கிரக நிலைகளும், இன்னைக்கு இருக்கிற தேதியும் வந்து இன்னைக்கு நம்ம குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது நமக்கு குலதெய்வத்தோட அருளை வந்து முழுமையா நமக்கு பெற்றுத்தரும். அதனால வந்து இன்னைக்கு வந்து நீங்க வந்து மாவிளக்கு தீபம் வீட்டுல போட்டு உங்க குலதெய்வத்தை மனசார பிரார்த்தனை பண்ணுங்க. இன்னைக்கு குளிகை நேரத்துல, செவ்வாய்க்கிழமை குளிகை நேரத்துல நீங்க யாருக்கு கடன் கொடுக்கணுமோ அந்த கடனோட ஒரு பகுதியை எடுத்து ஒரு கவர்ல அவங்க பேரை போட்டு எழுதி வைங்க. எழுதி அதுக்குள்ள அந்த பணத்தை போட்டு ஒரு பட்டு சாரிக்குள்ள வைங்க உங்க பீரோல. நிச்சயமா உங்களுக்கு கடன் அடையக்கூடிய வாய்ப்புகள் இந்த இயற்கை கொடுக்கும். நிச்சயமா கடன் முழுவதும் அடைச்சு நிம்மதியான வாழ்க்கை நீங்கள் வாழ மனதார வாழ்த்துகிறேன். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? ஆமா, நான் சென்னை அயனாவதுல பேசுறேன்மா. ஐயா, உங்க டிவி வால்யூம் ஃபுல்லா மியூட்ல போட்டுடுங்க, அம்மாட்ட போன்ல உங்க கேள்விகளை கேளுங்க. சரி, மியூட்ல போடலையே, மியூட் பண்ணிட்டீங்க, நம்ம கொஞ்சம் தெளிவா பேச முடியும். அம்மாட்ட பேசுங்க ஐயா. வணக்கம் ஐயா, நற்பவி சொல்லுங்க. அம்மா ஆண்டாள் திருவடிகளே சரணம். வணக்கம். ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம், வாழ்க வளமுடன் சொல்லுங்க. எனக்கு வந்து ஊர்ல பெரிய மனை இருக்குமா. சரி, மனை தாத்தா காலத்துல கட்டணும்னு வீடு கட்டணும்னு எவ்வளவு முயற்சி பண்ணி பார்த்தா கட்டவே முடியலங்கம்மா. சரிங்க, சின்ன குடிச்ச ஊர்லயே இருந்துட்டு தாத்தாவும் போயிட்டாரு. பொருளாதாரம் இருக்கு அப்படின்னா நிச்சயமா ஒரு வாஸ்து கன்சல்டன்ட் கூப்பிட்டு அந்த மனைய செக் பண்ணி அந்த மனையிலோட சுற்றுப்புறத்துல என்ன இருக்கு, எதனால அந்த கட்டணம் இது வரைக்கும் அதுல யாரும் உங்க வம்சத்துல கட்ட முடியல அப்படிங்கிற விஷயத்த செக் பண்ணி அந்த மனையோட சுற்றுப்புற கிராவிட்டி எப்படி இருக்கு அப்படிங்கறத ஆய்வு பண்ணி அந்த இடத்துல ஒரு வீடு அமைக்கிறது தான் சால சிறந்த விஷயம். அதனால நிச்சயமா ஒரு வாஸ்து நிபுணரை கூப்பிட்டு அந்த இடத்த செக் பண்ணுங்க. அதன் பிறகு நிச்சயமா இறைவன் அருளால அந்த வீடு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகள் 100% உண்டு. இயற்கையை நம்புங்க. நன்றி நற்பவி, நற்பவி, நற்பவி. அம்மா, செல்வ மழை பொழிவதற்கான வாஸ்து பகுதி வந்து வடகிழக்கு அப்படின்னு சொன்னீங்கம்மா. இப்போ எங்க கையில பணம் வருது, ஆனா வந்த பணம் எங்கன்னு நாங்க குனிஞ்சு பாக்குறதுக்கு முன்னாடியே டபக்குன்னு காணாம போயிடுதேம்மா. இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இல்லாம நாங்க எப்பவும் செல்வ செழிப்போட வர பணம் சுப செலவா மட்டுமே செலவாகக்கூடிய வகையில ஆனந்தமான 16 பேரும் பெற்று பெருவாழ்வு வாழணும்மா. அதுக்கு உங்க ஸ்டைல்ல நீங்க வார வாரம் எங்களுக்கு ஒரு ரகசியம் சொல்வீங்க இல்லைங்களா? இந்த வாரத்திற்கான ரகசியம் சொல்லுங்கம்மா. நிச்சயமாங்கம்மா, இது வந்து நான் வந்து அடிக்கடி மலேசியா போறது உண்டுங்கம்மா, கன்சல்டேஷனுக்காகவும் சரி நான் கிளாஸஸ்லாம் அங்கே பண்ணுவேன், மணி அட்ராக்ஷன் கிளாஸஸ்லாம் மலேசியாவில் எடுத்துட்டு இருப்பேன். இதுக்கு இந்த லாக்டவுன்னால இப்போ நம்ம போக முடியாது, இருக்கு இப்போ 1.5 அந்த பக்கம் போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை நமக்கு. ஆனால் வந்து அங்கே பார்த்தீங்கன்னா மலேசியாவோட நேஷனல் அதாவது தேசிய மலர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒத்தை இதழ் செம்பருத்தி. அப்போ அந்த செம்பருத்தி செடியை இப்போ நம்ம இங்கே எப்படி வந்து துளசி மாடம் வச்சு வச்சிருக்கோமோ அது போல் மலேசியாவில் நிறைய வீடுகளில் வந்து இந்த செம்பருத்தி செடியை பிரதானமாக வச்சிருப்பாங்க. பால்கனி அதாவது ஃப்ளாட்ஸில் இருக்கவங்க கூட பால்கனியில் வச்சிருப்பாங்க. அந்த மலரை தான் பூஜைக்கும் பயன்படுத்துவாங்க. அவங்களோட எண்ணங்களை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு பிரார்த்தனைகள் வேண்டுதல்கள் இருந்தால் காலையில் நேரத்தில் அந்த மலர் வந்து இது போல் விரியும் பொழுது இந்த இடத்துல வந்து மாதிரி இந்த இதழ்களில் வந்து இந்த அவங்களோட வேண்டுதலை ஷார்ட்டாக எழுதிடுவாங்க. என்ன வேணுமோ அதை எழுதிட்டா அந்த செடி வந்து அன்னைக்கு முழுவதும் அந்த விஷயத்த உள்வாங்கிக்கிட்டு அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணிட்டு இருக்குங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்கு. இதை இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது போல எழுதி எல்லோ கலர் பேப்பர்ல ரெட் இங்க் பென்ல எழுதி இது போல வச்சு ஒரு நூல் சுத்தி கட்டிடுவாங்க. கட்டிட்டு அவங்க வந்து பூஜை ரூம்ல வச்சிருவாங்க. இதுவும் நடக்கும், அது நடக்கிற வரைக்கும் அந்த பேப்பர் அப்படியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயங்கள் மலேசியால ஃபாலோ பண்ணுவாங்க. அது தேசிய மலராகவும் அவங்களுக்கு இருக்கிறதுனால இது வந்து அவங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டா ஃபாலோ பண்றதும் அந்த இடத்த அது எழுதி அந்த செடியிலேயே போய் அவங்களோட விண்ணப்பத்தை எழுதுறதும் இதெல்லாம் வந்து மராக்கலா அவங்களுக்கு ரிசல்ட் கொடுக்கும். இது என்னோட மணி அட்ராக்ஷன் கிளாஸ்ல நான் ஒவ்வொரு கிளாஸ்லயும் சொல்லி கொடுக்குற விஷயம். இன்னைக்கு நம்ம நேயர்களுக்காக சொல்லியிருக்கேன், எல்லாருமே வீட்டுல வந்து செம்பருத்தி செடி வளருங்க. இது வந்து செம்பருத்தி அப்படிங்கிறது இந்த சிகப்பு கலர் வந்து ஒரு மனிதனோட மூலாதார சக்கரத்துல உள்ள கலரு. அப்ப அந்த மூலாதார சக்கரம் நல்லா இயங்கும் போது உங்க வாழ்க்கை சிறப்படையும். இந்த மூலாதார சக்கரம் தான் ஒரு வீட்டோட வடகிழக்கு பகுதி. அப்ப இந்த வடகிழக்கு பகுதியை நல்லா ஆக்டிவேட் பண்ணணும். நம்ம மனிதனோட உடல்ல இருக்க
மூலாதார சக்கரத்தை நம்மளால இயக்கணும், நம்ம வாழ்க்கையில வெற்றி அடையணும், தடைகள் தடங்கல்கள் இல்லாத விஸ்வரூப வெற்றி அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம வந்து கிடைக்க பெறணும் அப்படின்னா இது போன்ற நல்ல விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க. ஒவ்வொரு வீட்லயும் செம்பருத்தி செடி வளருங்க. இந்த பூலம் உங்களோட விண்ணப்பங்களை எழுதுங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, நற்பாதி. அம்மா, ரகசியம் அப்படிங்கிறது தனக்கு மட்டுமே வச்சுக்காம யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம்னு எங்க எல்லாருக்குமே எங்களுடைய சிறப்பான வாழ்க்கைக்கான வழிமுறைகளா ஒவ்வொரு வாரமும் நீங்க ரகசியம் சொல்லிட்டு இருக்கீங்கம்மா. மிக்க நன்றியும் தான் சொல்லணும். தொடர்ந்து பேசுவோம். நேர இணைப்புல இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? அம்மா வணக்கங்கம்மா, நான் புதுக்கோட்டை கீரனூர்ல இருந்து மகேஸ்வரி பேசுறேன். நல்லா இருக்கீங்களா? உங்களுடைய அன்பால ரொம்ப நல்லா இருக்கேம்மா. சொல்லுங்க உங்க கேள்விகளை அம்மாட்ட கேளுங்க. அம்மா, எனக்கு வந்து என்னோட டேட் ஆஃப் பர்த் 1/12/82. வடகிழக்குல வந்து வீடு வந்து உள்வாங்கி இருந்தது. நான் உங்கள்ட்ட கால் பண்ணி அந்த வீட்டை சரி பண்ணிருக்கேன். நான் எம்ஜி வரைக்கும் படிச்சுட்டு வேலைக்கும் ட்ரை பண்றேன். எனக்கு கல்யாணமும் நடக்கல. எதை எடுத்தாலும் என் வாழ்க்கையில ஒரு தடை வந்துட்டே இருக்குங்கம்மா. கல்யாணத்துலதான் சரிங்கம்மா. வடகிழக்குல வந்து வீடு வந்து உள்வாங்கி இருந்தது. அதை நேரா போட்டிக்கோ போட்டு ஒரு துளசி மாடம் வச்சிருந்தேன். 10th கிழக்குல வந்து பூஜை ரூம் மாத்த சொல்லியிருந்தீங்க. பூஜை ரூம் மாத
கொஞ்சம் மாற்றம் பண கஷ்டத்துக்கு கொஞ்சம் மாற்றம் வந்திருக்கு. ஆனா படிப்புக்கு நான் முயற்சி எடுத்திருக்கேன் சிஆர்பி எக்ஸாம் எழுதுறதுக்கு. ஆனா நிறைய தடையா இருந்துட்டு இருக்கேங்கம்மா, என்னால படிக்கிறது கான்சென்ட்ரேட் செலுத்த முடியாம. அதுக்கு ஏதாவது ஒரு வழி சொல்லுங்கம்மா. நிச்சயமா இந்த இடத்துல வந்து நீங்க வந்து சரஸ்வதி வழிபாடு ஹயக்ரீவர் வழிபாடு இந்த ரெண்டு, அதாவது எப்பவுமே மனித உடல் என்ன சொல்ற அனிமல்ஸோட முகம் உள்ள ஒரு தெய்வங்கள் வந்து ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வங்களா நம்ம சொல்றோம். அப்ப அது போல நீங்க வந்து ஒவ்வொரு நாளும் வந்து ஞானானந்தமயம் அந்த ஸ்லோகத்தை சொல்லி ஹயக்ரீவரை வழிபாடு பண்ணுங்க. பூந்தோட்டத்துல இருக்கிற சரஸ்வதி போட்டோவை ஒரிஜினல் போட்டோவை வீட்டில் வச்சு தீபம் ஏற்றணும். இந்த ஆர்ட் அது போன்ற விஷயங்கள் வேண்டாம். ஒரு விஷயம் வந்து நம்ம என்னன்னா சிலா ரூபங்களை வந்து வீட்டில் வச்சு வழிபடுறதும் நம்ம வாழ்க்கைகளுக்கு வாழ்க்கையில உள்ள தடைகளை நீக்கிற ஒரு விஷயமா இப்போ நாங்கள் ஆய்வு பண்ணல கிடைச்சிருக்கு. அதனால வந்து அதையும் வந்து இந்த ஆர்ட் போன்ற படங்களை விட்டுட்டு உண்மையான சிலையோட இருக்கிற படங்களை வீட்டில் வைக்கிறதும் இப்போ நீங்க உள்ள இந்த எஜுகேஷன்ல உங்களுக்கு உள்ள தடைகளை நீக்கிறதுக்கு ஹயக்ரீவர் பிளஸ் வந்து சரஸ்வதி அம்பாலோட படத்தை வீட்டில் வச்சு நெய் தீபம் ஏற்றி மனசார பிரார்த்தனை பண்ணுங்க, நல்லது நடக்கும். அது போலவே படிக்கிற குழந்தைங்களுக்கு உதவி பண்ணுங்க. ஏதோ ஒரு உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க. நிச்சயமா கல்வியில் உள்ள தடைகள் நீங்கும். சிறப்பான வாழ்க்கை வாழ வாழ்த்துக்கள். நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் சார். உங்க பெயர் சொல்லுங்க. நான் கார்த்திகேயன், குரோம்பேட்ல இருந்து பேசுறேன். சொல்லுங்க சார், உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. மேடம் வந்து வணக்கம். நற்பவி சொல்லுங்க தம்பி. வணக்கம் மேடம். அந்த நீங்க அந்த செவ்வாய் ஊழல் அந்த பரிகார எழுதுறதுக்கு அப்புறம் அந்த நெய் விளக்கு போடுறது, அப்புறம் நேத்தி கூட அந்த மண்டே வந்து நீங்க அந்த பச்சரிசியில வந்து தேங்காய் எண்ணெய் ஊற்றி தேங்காய் விளக்கு போடுறது அதெல்லாம் சொல்லியிருந்தீங்க மேடம். இப்ப அதெல்லாம் நான் வந்து இப்போ லாக்டவுன்ல வீட்டுல இருக்கிறப்ப வந்து கொஞ்சம் பண்ணிட்டு இருந்தேன் மேடம். இப்போ நம்ம ஓன் பிசினஸ் ஷாப் அப்படிலாம் வச்சிருக்கோம்னா இப்ப அங்க இருந்து அப்படியே ஷாப்ல வந்து நம்ம சாமி போட்டா இருக்குன்னா அங்க இதெல்லாம் வச்சு பண்ணலாமா மேடம்? ஆக்சுவலா தாராளமா பண்ணலாம். நம்ம எந்த இடத்துல நினைச்சு பண்றோமோ அந்த இடத்துல இந்த இயற்கை இரையாற்றல் நமக்கு வந்து வேண்டிய அனைத்து விஷயங்களையும் கொடுக்கும். தாராளமா நீங்க எந்த இடத்துல இருக்கிறீங்களோ அங்க பண்ணலாம். அந்த டைம் தான் முக்கியம். அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம். யாரு பேசுறீங்க? வணக்கம். வணக்கம், யார் பேசுறீங்க? உங்க பேர் சொல்லுங்க. மேடம் தேனி மாவட்டம் பேசுறேன். சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் நற்பவி சொல்லுங்க ஐயா. எங்க வீடு மேடம் தெற்கு பார்த்த வீடா இருக்கு. தெற்கு பார்த்த வீடு எங்க வீட்டு உச்சி ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு. அதனால நமக்கு அவங்க அந்த கோயிலுக்காரங்க வந்து ரொம்ப பரிகாரங்கள் பண்ணிக்கிட்டு ஏதாவது செய்யணும்னு சொல்லி சொன்ன வைக்கிறாங்க. அதனால நம்மளுக்கு பாதிப்பு ஏற்படுமா? நீங்க அது மேல கவனத்தை வச்சாதான் உங்களுக்கு வந்து அது பாதிப்பு ஏற்படும். உங்க வீட்டுக்கு தெற்குல இருக்கு அப்படின்னா அந்த அது எப்படி இருக்கு, எவ்வளவு டிஸ்டன்ஸ்ல இருக்கு இதெல்லாம் பாக்கணும். அந்த கோவிலோட கிராவிட்டி அந்த ஈர்ப்பு விசை உங்க வீட்டுக்கு வந்துட்டு இருக்கா அப்படிங்கறதெல்லாம் ஒரு வாஸ்து நிபுணர் கூப்பிட்டு நீங்க செக் பண்ணீங்கன்னா அதுக்கு சரியான தீர்வு கொடுக்க முடியுங்கய்யா. நீங்க வந்து இதுக்கு வந்து திருச்செந்தூர் முருகனை தொடர்ந்து வழிபாடு பண்ணுங்க. மனசுல எந்த பயமும் வேண்டாம். வீட்டை வாஸ்துபடி செக் பண்ணி மாத்துங்க. நிச்சயமா நல்லது நடக்கும், நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி. அம்மா, உங்களை தேடி வர கூடானு கூடி உங்க கிளையன்ட்ஸ்க்கு நீங்க வந்து வாஸ்து மட்டும் இல்லாம பிராணிக் ஹீலிங், ரேக்கி மூலமா அவங்களுக்கு தீர்வு, நட்சத்திர தாரை, கிரெகோரி குரோபோவாய் நம்பர்ஸ், டேரட் ஜோதிடம், இந்த மாதிரி பல விஷயங்கள் மூலமாக அவங்க வாழ்க்கையில் அதிசயம் மிராக்கிள்ஸ் ஏற்படுத்திட்டு இருக்கீங்கம்மா. இப்போ என்னோட சந்தேகம் என்னென்னா, அவங்கள தேடி ஒருத்தர் வராங்கன்னா அவங்க பிரச்சனைக்கான அந்த தீர்வு, அவங்க வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய அந்த ஸ்பாட் எங்கே இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் எப்படிம்மா சொல்வீங்க?
நிச்சயமா அந்த ஸ்பாட் அப்படிங்கறது உங்க வீட்டோட வாஸ்துல தாங்கம்மா இருக்கு. இதுதான் உண்மையான விஷயம். ஆனா எல்லாரும் அதை சரி பண்றது கிடையாது. சில பேர் வாடகை வீட்டுல இருப்பாங்க. நாங்க எத்தனை வீடு வாடகை வீடு மாத்துறது வாஸ்துப்படி எங்களுக்கு வீடு கிடைக்கிறது இல்ல. இது போன்ற கருத்துக்களை மக்கள் வந்து நம்ம முன்னாடி வைக்கும் போது அவங்களுக்கு ஒரு நிச்சயமா ஒரு தீர்வு, அதாவது 100% அவங்களுக்கு கிடைக்கலாம் கூட ஒரு 60% அவங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க பயணிக்கிறதுக்கு நிறைய விஷயங்கள் ஆயக்கலைகள் 64க்கு மேல இருக்கு இன்னைக்கு. அதுல ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து நீங்க சொன்ன மாதிரி கிரிகோரி குருபாவை நம்பர்ஸ் குருவோட நம்பர்ஸ் எடுத்து கொடுப்பேன். அது இல்லாம தாரை விஷயங்களை இன்னைக்கு நிறைய கொடுத்துட்டு இருக்கேன் மக்களுக்கு. என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்ப நான் வழிபடுற யோகிராம் சுரத்குமார் என்னோட குருநாதர் பாத்தீங்கன்னா ஒரு பிறந்த நட்சத்திரம் சுவாதி, அவரோட தனதாரைன்னு பாத்தீங்கன்னா விசாக நட்சத்திரம். விசாக நட்சத்திரத்தோட குறிய சிம்பல்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா விசிறி பட்டர்ஃபிளை இந்த ரெண்டு வண்ணத்து பூச்சி இந்த ரெண்டு விஷயங்களும் உள்ள மாதிரி தான் அவர் எப்பவுமே காட்சி அளிப்பார். அதனால அதாவது பொதுநலத்துடன் கூடிய சுயநலம். அது போல நம்ம வாழ்க்கையில எல்லா விஷயத்திலையும் நம்ம வந்து 100% சக்சஸ் ஆகணும்னா வீடு வாஸ்துப்படி மாறணும். இது ஃபர்ஸ்ட். அதுல வந்து தடைகளை நீக்கிறதுக்கு உண்டான சின்ன சின்ன டிப்ஸ் தான் இந்த தாரை வடிவங்கள், கிரிகோரி கிருபாவை நம்பர்ஸ், டாரட் அஸ்ட்ராலஜி, இதையெல்லாம் வந்து ஒரு நுணுக்கமா எடுத்து நம்ம வந்து அவங்களுக்கு பயன்படுத்தும் போது அவங்களுக்கு வந்து அந்த வாஸ்துப்படி வீட்டை மாற்றக்கூடிய அமைப்பு, சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு அமைச்சிக்கிற வாய்ப்பு, இது எல்லாத்தையுமே இந்த இயற்கை கொடுக்குதுங்கம்மா. இந்த தாரை விஷயத்துல பொறுத்த வரைக்கும் நம்ம ரொம்ப கவனமா வந்து செலக்ட் பண்ணி அவங்க வந்து ஒரு அவங்க வழிபட வேண்டிய தெய்வம் என்ன, குரு என்ன, அவங்க என்னென்ன சிம்பிள்ஸ் அன்றாட வாழ்க்கையில பயன்படுத்தணும், அவங்களோட வீட்டுல பூஜை அறையில எப்படி எல்லாம் போட்டோஸ் வைக்கணும், இதை எல்லாத்தையுமே நம்ம வந்து ஆன்லைன் கன்சல்டேஷன்ல சொல்லி கொடுக்குறேங்கம்மா. நிறைய பேர் வந்து இப்ப இதனால பயனடைஞ்சிட்டு இருக்காங்க. ஆனா வாஸ்து கன்சல்டேஷன் அப்படின்னா டைரக்ட் விசிட் தான். அதுக்கு முன்னாடியே அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டா நமக்கு வந்து ஆஃப்டர் லாக்டவுன் நம்ம அவங்க எல்லாத்துக்கு போய் அவங்களுக்கு அந்த வாஸ்துப்படி அவங்க வீட்டை சுத்தி உள்ள வெளிப்புற வாஸ்து என்ன, அந்த புவியீர்ப்பு விசை, அந்த கிராவிட்டி அந்த வீட்டுக்கு சுற்றுப்புறத்துல இருந்து எப்படி எடுத்து கொடுத்துட்டு இருக்கு அப்படிங்கறதெல்லாம் ஆய்வு பண்ணி சிறந்த தீர்வு நான் கொடுத்துட்டு இருக்கேங்கம்மா. இதையெல்லாம் வழி நடத்தி எனக்கு கொடுக்குற என்னோட குருநாதர் யோகிராம் சரத்குமாருக்கும் இந்த இயற்கைக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நாங்க எல்லாருமே ஆனந்தமான ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கு தேவையான அத்தனை விளக்கங்களையும் பங்கிட்டீங்க. மிக்க நன்றி அம்மா. நன்றிங்கம்மா. அங்கே இடி முழங்குது கருப்பசாமி தங்க கலசம் மின்னது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் இதே நிகழ்ச்சியில் வெள்ளியன்று உங்களை சந்திக்கிறேன். நன்றி. நற்பவி நற்பவி நற்பவி. உலகெங்கும் நற்பவி ஒலிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். இந்த அரிய வாய்ப்பை தந்த புதியுகம் சேனலுக்கும் எனது தொகுப்பாளர் ஷர்ணியா அவர்களுக்கும் இங்கு பணிபுரியும் அனைவருக்கும் எனது சிரம் தாழ்ந்த நன்றிகள். நன்றி நன்றி நன்றிகள் கோடி. நற்பவி யோகிராம் சுரத்குமார். அடுத்ததாக திருவடிகளே சரணம். நன்றி. புதிய யுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள், மறக்காம மாஸ்க் போடுங்கள்.